டாக்டர் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உலக நாயகன் கமலஹாசன், மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி, பகத் ஃபாசில், சூர்யா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நடிகர் பட்டம் நடிச்சு ரிலீஸ் ஆகி பயங்கர சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற படம் தான் விக்ரம். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படத்துக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான டாக் ஆனது கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. இன்னும் டே ஒன், டே டூ, டே த்ரீ படம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே. அடுத்த ஷோ நான் பார்க்கணும், அடுத்த ஷோ நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு ஆதரவு வச்சு நிறைய பேர் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் நடித்த சூர்யா அவர்கள் கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருப்பாரா இல்லையா? லைக் எஸ், நடிகர் சூர்யா அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கடைசி 10 நிமிஷம் வந்தாலுமே அவருடைய கேரக்டர் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது, நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்து சூர்யா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியரஸ்ட் கமல் அண்ணா, எப்படி சொல்றது, திஸ் இஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ டு பி ஆன் ஸ்கிரீன் வித் யூ. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் டைரக்டர் லோகேஷ். ஃபார்வெல் டு சி ஆல் த லவ் ரோலெக்ஸ் விக்ரம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமல் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க கூட ஸ்கிரீன்ல இருக்கிறது அப்படின்றது என்னுடைய கனவு, அதை நிறைவேற்றிருக்கிறதுக்காக ஸோ லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அதே மாதிரி ரோலெக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூர்யா அவர்கள் இந்த மாதிரி சூப்பர் ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு நம்மளுடைய உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் ரிப்ளை கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் சூர்யா தம்பி, திஸ் வாஸ் லாங் ஓவர் டியூ, யூ நோ இட், லவ் யூ ஆல்ரெடி ஹேட், நவ் இன்க்ரீஸ் தட் டெமோகிராஃபி, ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ தம்பி, சாரி தம்பி சார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிய சூர்யா தம்பி, இது வந்து நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், இப்போ அது நடந்திருக்கு. உங்களுடைய அன்புனால மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உண்டாக்கியிருக்கோம். எல்லாத்துக்கும் மிக்க நன்றி தம்பி, சாரி தம்பி சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தம்பி சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்ரெடி அவரை வந்து விக்ரம் படத்தில் ரோலெக்ஸ் சார் அப்படின்னு தான் கூப்பிடணும். அதே மாதிரி தம்பி சார் அப்படின்றத நம்மளுடைய உலகநாயகன் செம்மையாக வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டது கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கு. ஸோ இப்போ சூர்யாவுடைய ரசிகர்கள் பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, எப்போ விக்ரம் 3 வரப்போகுது, அதில் நம்மளுடைய உலகநாயனோட நம்மளுடைய சூர்யா அவர்கள் எப்படி மோத போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் விக்ரம் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதும், அட் சேம் டைம் விக்ரம் 3க்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.